இன்றைக்கி நம்ம ஸ்டென் பிள்ளைங்க யூடியூப் சேனலில் டைப்ரைட்டிங் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்பீடை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டணும் நம்ம கிராஜுவலாக கூட்டினா தான் கரெக்டாக நம்ம ஸ்பீடு அடிக்க முடியும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பேசிக் புக் முடித்த உடனே ஸ்பீடு புக் வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட ஸ்பீடாக அடிக்கணும் நம்ம டென் மினிட்ஸ்குள்ளே எப்போவுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே விரட்டிடுறாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது மொதல் நம்ம மிஸ்டேக் கம்மியாக வரணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோவாக தான் அடிக்கணும் நம்ம கொஞ்ச கொஞ்சமாக டைப் பண்ண டைப் பண்ண தான் ஸ்பீடு வரும் அதனால் யாருமே உடனே ஸ்பீடு ஸ்பீடாக அடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க மொதல் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே கொஞ்ச கொஞ்சமாக ஸ்பீடை கூட்டலாம் நெக்ஸ்ட்னா இப்போ நம்ம ஒரு டைப் ரைட்டிங் கிளாஸுக்கோ அல்லது எக்ஸாம் கால்க்கோ போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே போயிடலாம் அட்லீஸ்ட் ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க ஏன்னா நம்ம அப்போ அந்த ஸ்பாட்டில் போய் நம்ம உள்ள உட்காரும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும் அதாவது இப்போ எக்ஸா அங்கே டைப்ரைட்டிங் மிஷின் கிட்டே உட்காந்தோடனே நமக்கு என்ன அடிக்க வரல எங்கே வைக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப இது ஆகிரும் எப்போவுமே ஒரு நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறதா இருந்தாலும் ஒரு நேரம் முன்னாடியே போயிட்டு பொறுமையாக உட்காந்து அடிங்க அதனால் நீங்கள் கிட்ட உட்காந்துட்டு எந்த ப்ரெஷர் உங்களுக்கு எந்த வேறு எந்த சிந்தனையும் கொண்டு வரேன்னா நீங்கள் எப்போவுமே அமைதியாக உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோ ஃபோக்கஸாக இருக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் நம்ம கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாஃப்டாகவே கீ ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்பீடாக அடிக்கணுன்ட்டு டப டபன்லாம் அடிக்க வேண்டாம் முதல் பொறுமையாக எந்தெந்த இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்காண்டி ஸ்லோவாக நம்ம முதல் டைப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அந்தந்த வார்த்தை அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே நம்ம இங்கே புக்கில் கண் வச்சாலே போதும் நம்ம விரல் அங்கே இருக்கும்போது தானாகவே போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்ட்டாகவே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதான் நம்ம ஸ்பீட் அடிக்கும்போது நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கரெக்டாக இருக்கணும் அதனால் நம்ம மிஸ்டேக் நீங்கள் டைப் பண்ணும்போதே முதல் மிஸ்டேக் இல்லாத மாதிரி டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் அங்கே மிஸ்டேக் இல்லாத மாதிரி டைப் பண்ணால் தான் அதில் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக அடிப்போம் நீங்கள் எப்பவும் மிஸ்டேக் இல்லாத மாதிரி அடிங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ இங்கிலீஷோ தமிழாக இருக்கட்டும் நம்ம அந்த வேறு ஃபுல்லாக சொல்லி நீங்கள் அடிக்காமல் உள்ள ஒவ்வொரு லெட்டராக சொல்லி அடிங்க ஏதாவது தமிழ் ஆடுத்துட்டா கூட இப்போ எதாவது சென்னைன்றச்சுன்னா அதாவது வேறு ஊர் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லணும் இப்போ நாகர்கோவில் அப்படின்னா நாக இயர்கோவில் அப்படி சொல்லி அடிக்கும் போது தான் நம்ம டைப் ரைட்டிங் பிக்கப் ஆகும் அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஒவ்வொரு வேட்ஸாக சொல்லி அடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிக்கப் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ